This is me Sanjay. 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 Well, this is me Sanjay. ஸோ நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க இல்லையா, 1000 குற்றவாளி தப்பிக்கலாம் பட் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வீடியோ இந்த சென்டென்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க போகுது. 2007ல கல்ஃப் நியூஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் ரிப்போர்ட் வருது. நம்ம ஊர்லலாம் எப்படி தினமலர் தினத்தந்தி இப்படிலாம் இருக்கு இல்லையா, சேம் அதே மாதிரியே சவுதி அரேபியாவில் கல்ஃப் நியூஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர்ல ஸ்ரீலங்காவை சேர்ந்த ரிசானா நாஃபிக் அப்படிங்கிற இந்த பொண்ணு எந்த ஒரு கொலையும் பண்ணல, பட் இறந்து போன அந்த குழந்தை மேபி வீசிங் ப்ராப்ளம், மூச்சு திணறி இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சவுதி அரேபியன் கவர்மெண்ட்டுக்கு ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் கிட்ட இருந்தோம், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கிட்ட இருந்தோம், வெவ்வேறு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கிட்ட இருந்தோம் நிறைய ரெக்வஸ்ட் வர ஆரம்பிக்குது, நிறைய ப்ரெஷர் வர ஆரம்பிக்குது. சவுதி அரேபியாவில் வாழ்கிற ரிசானா நாஃபிக் அப்படிங்கிற இந்த பொண்ணுக்கு எதுக்காக ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் ரெக்வஸ்ட் அனுப்பணும், அவங்கள சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே எதுக்காக ரெக்வஸ்ட் அனுப்பணும், ரிசானா நாஃபிக்கை சேவ் பண்ணணும் அப்படின்னு. யார் இந்த ரிசானா நாஃபிக் அப்படி சேவ் பண்ணணும்னு சொல்லியும் சவுதி அரேபியன் கவர்மெண்ட் அங்கே ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிங் என்ன பண்ணுறாங்கன்னா, ரிசானா நாஃபிக்கை ரிசானா நாஃபிக் ஸ்ரீலங்காவில் மூதூர் அப்படிங்கிற ஒரு டவுனில் ரஃபீனா நாஃபிக் அப்படிங்கிறவங்களுக்கும் சுல்தான் நாஃபிக் அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் ரிசானா நாஃபிக். ரிசானா நாஃபிக்கு 3 சிப்லிங்ஸ், கூட பிறந்தவங்க 3 பேர் இருக்காங்க. ஸோ அண்டர் பாவர்ட்டியில் வாழக்கூடிய ஒரு ஃபேமிலி தான் ரிசானா நாஃபிக்கோட ஃபேமிலி. நார்மலான ஒரு பொண்ணுக்கு வரக்கூடிய ஒரு தாட் தான் ரிசானா நாஃபிக்கும் வந்தது, நம்ம இந்த பாவர்ட்டியில் இருக்கோம், இதிலிருந்து நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னா நம்ம தான் பெரிய பொண்ணு, நம்ம தான் இந்த 3 பேர்த்தையும் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசானா நாஃபிக் என்ன பண்ணுறாங்கன்னா சவுதி அரேபியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ரிசானா நாஃபிக் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் படித்த பொண்ணு அப்படிங்கிறதுனால சவுதி அரேபியாவில் போனால் ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவுக்கு மூவ் பண்ணுறாங்க. பட் ரிசானா நாஃபிக் சவுதி அரேபியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசிஷன் எடுக்கும் போது அவங்களுடைய வயசு வெறும் 17. 17 வயசுல இருக்கவங்க யாருக்குமே எந்த ஒரு கண்ட்ரிலையும் வேலை தர மாட்டாங்க, சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால. ஸோ நம்ம பாஸ்போர்ட்ல நம்மளோட ஏஜ் வயசை அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்ல தன்னுடைய வயசை சேஞ்ச் பண்ணி ரிசானா நாஃபிக் ஸ்ரீலங்காவில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு போகிறாங்க. போன உடனே ரிசானா நாஃபிக்கு ஒரு குழந்தையை பார்த்துக்கக்கூடிய வேலை, அதாவது சைல்டு கேர் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வேலை கிடைக்குது. சவுதி அரேபியாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு அனுப்புனா வீட்டில் இருக்கக்கூடிய 3 பேர்த்துக்கும் எஜுகேஷன் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவிலேருந்து சவுதிக்கு கிளம்புறாங்க ரிசானா நாஃபிக். சவுதிக்கு போன உடனே சைல்டு கேர் டியூட்டி அந்த வேலையும் ரிசானாக்கு கிடைக்குது. சந்தோஷத்தில் இருந்த ரிசானா இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கூட பிறந்த 3 பேர்த்தையும் நம்ம படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க ரிசானா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா ரிசானாவுடைய கேரில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு வீசிங் ப்ராப்ளம், மூச்சு திணறல் ஒரு நாள் அதிகமாக ஆரம்பிக்குது. அட் த சேம் டைம் காஃப், இரும்பலும் அவங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்குது. ரிசானாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த சின்ன குழந்தைக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீடிங் பாட்டில் ரிசானா அந்த சின்ன குழந்தைக்கு தராங்க. பட் அந்த குழந்தையோட மூச்சு திணறல் இன்னுமே அதிகமாக ஆரம்பிக்குது. ரிசானாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்பவே பயப்படுறாங்க ரிசானா. நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க இல்லையா, யாருனாச்சும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது இரும்பல் அதிகமாகிடுச்சுன்னா தலையில் தட்ட சொல்லுவாங்க, அதே மாதிரியே தான் ரிசானாவும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சின்ன குழந்தையோட முதுகில் மூச்சு திணறல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொல்லமாக தட்டுறாங்க. பட் அது சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால ரொம்பவே பலமாகப்படுது. அட் த சேம் டைம் அந்த குழந்தை இறந்தும் போகுது. இந்த டைமில் தான் அந்த குழந்தையோட அவங்க அம்மா உள்ளே வராங்க, ரிசானா தான் கழுத்தை நெரிச்சு கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசானா மேலே வீண் பழியை சுமத்துறாங்க. அட் த சேம் டைம் இந்த ஒரு விஷயத்தை போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் உடனே அவங்க வீட்டுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த சின்ன குழந்தையோட அவங்க அம்மா போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ரிசானா என்னோட குழந்தைய கழுத்தை நெரிச்சு கொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரிசானா அதை ஒத்துக்கலை, நான் கழுத்தை நெரிச்சு கொள்ளலை, அந்த குழந்தைக்கு என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத தெளிவாக போலீஸ்கிட்ட ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் போலீஸ் அதை நம்ப மறுக்கிறாங்க.
உடனே போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைய லோக்கல்ல இருக்கக்கூடிய ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிசர்ச் பண்றதுக்காக அனுப்புறாங்க. அப்போ ஒரு விஷயம் தெரிய வருது. அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ரிசானாக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அந்த குழந்தை வீசிங் ப்ராப்ளம், மூச்சு திணறதுனாலதான் இறந்து போயிருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே விஷயம் தான் ரிசானாவும் போலீஸ் கிட்ட சொன்னாங்க. பட் போலீஸ் அதை நம்பல. சவுதி கவர்மெண்ட் கிட்ட திரும்பி இந்த விஷயத்தை ரிசானா டீடைலா சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை கல்ஃப் நியூஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர்ல லைன் பை லைனா மென்ஷன் பண்ணி ரிசானா மேல எந்த ஒரு தப்புமே இல்லை. அட் த சேம் டைம் அந்த குழந்தை வீசிங், மூச்சு திணறதுனாலதான் இறந்து போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏ வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ரிசானா நாஃபி அந்த குழந்தைய கொல்லல, பட் அந்த குழந்தை மூச்சு திணறி இறந்து போயிருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் அந்த குழந்தையோட அவங்க அம்மா ரிசானா நாஃபிக் தான் கழுத்தை நெரிச்சு கொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். அதே கேள்வி தான் கவர்மெண்ட்டுக்கும் வந்துச்சு. ஸோ உடனே திரும்பியும் இந்த ரிப்போர்ட் என்ன பண்ணுறாங்க, ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்புகிறாங்க செக் பண்ண சொல்லி. அப்போ ஒரு விஷயம் தெரிய வருது, ரிசானா நாஃபிக் 100% இந்த கொலையை பண்ணல, பட் அந்த குழந்தை மூச்சு திணறனால மட்டும்தான் இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லோக்கல் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல இருந்தும் இதே தான் சொன்னாங்க. இந்த விஷயம்லாம் ஒரு பக்கமா இருந்தாலும், ஸ்ரீலங்கால நூத்துக்கணக்கான பேர் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. ரிசானாவை எப்படினாச்சும் சேவ் பண்ணணும், அவங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நூத்துக்கணக்கான பேர் ஸ்ரீலங்கால ரிசானாக்காக ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. அப்ப ஸ்ரீலங்கன் பிரசிடென்டா இருக்கக்கூடிய ராஜபக்சேவும் என்ன பண்றாங்கன்னா, ரிசானாவை எப்படினாச்சும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியன்ல ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிங்கு கிட்ட நிறைய ரெக்வஸ்ட் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அங்க இருக்கக்கூடிய கிங் அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணாலும் சவுதி அரேபியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அங்க ரூலிங் பார்ட்டியில இருக்கக்கூடிய கிங் ஒரு ஜட்ஜ்மெண்ட் தராங்க அப்படின்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அதே கிங்கால வாபஸ் வாங்க முடியாது. பட் வாபஸ் வாங்கலாம். யார் வாங்கலாம் அப்படின்னா, அந்த சின்ன குழந்தையோட அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் வாபஸ் வாங்க முடியும். இந்த ஒரு விஷயம் உடனே ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கும் தெரியுது, எக்ஸ்க்ளூசிவா பிரசிடென்ட்டுக்கும் தெரியுது. அந்த டைமில் பிரசிடென்ட் ஆகட்டும் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஆகட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரிசானா நாஃபிக்கை எப்படினாச்சும் வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தையோட அவங்க அம்மா கிட்ட நிறைய ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எப்படினாச்சும் வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சின்ன குழந்தையோட அவங்க அம்மா இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கல. கவர்மெண்ட் தரப்புல மட்டும் இல்லாம ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எப்படினாச்சும் ரிசானா நாஃபிக்கை வெளில கொண்டு வந்துடணும், அவங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு. பட் ரெக்வஸ்ட் அவங்க மறுக்கிறாங்க. ஸோ அவங்க இதை ஒத்துக்காததுனால சவுதி அரேபியன் டைம் படி 11:40 நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. ரிசானாக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ரிசானா நாஃபிக் இந்த தப்பை பண்ணலன்னு ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய அந்த கிங்குக்கும் தெரியும், அட் த சேம் டைம் சவுதி அரேபியன் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். பட் அதையும் மீறி இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணதை ஒத்துக்கிட்டு தண்டனையே அனுபவிக்காம இருக்கிறவங்க இதே உலகத்துல, தப்பே பண்ணாம தப்பு பண்ணதா சொல்லி தண்டனையை அனுபவிக்கிறவங்களும் இதே உலகத்துல தான் இருக்காங்க. சந்தன காற்று ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நம்மை நாளே பேசட்டும். வணக்கம்.